என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வள்ளலார் சொன்ன மந்திரங்களும் மகிமைகளும் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம். மந்திரங்களை மனத்திற்குள் சொல்ல வேண்டுமா, வாய்விட்டு சொல்ல வேண்டுமா, எப்படி சொல்வது சிறப்பு என்று பலரும் கேட்டிருந்தார்கள். அது பற்றி இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம். மந்திரத்தை சொல்லும் விதம், சொல்லும் நோக்கம், சொல்பவர்களின் பக்குவம் ஆகியவற்றை பொறுத்தே மந்திரங்களின் பயன் மற்றும் ஆற்றல் உண்டாகின்றது. ஒரே மந்திரத்தை பலரும் உச்சரித்தாலும் உச்சரிக்கும் முறை, நோக்கம், பக்குவம் ஆகியவற்றை பொறுத்து அவற்றின் பயன் வேறுபடுகின்றது. மந்திரத்தை உச்சரிக்கும் முறையை உரை, மந்தம், மானதம் என மூன்றாக வகுத்து கூறுவார்கள். உரை என்பது பிறருக்கும் கேட்கும்படி உச்சரிப்பது. மந்தம் என்பது தன் செவிக்கு மட்டுமே கேட்கும்படி முணுமுணுப்பது. மானதம் என்பது மனத்தால் மட்டுமே உச்சரிக்கப்படுவது. பேசும் ஓங்காரம் ஈரதா பேசா பெரிய ஓங்காரமே முதலா என்று வல்லற்பெருமானும் தனது பாடலில் இந்த மூன்று விதமான மந்திரம் உச்சரிக்கும் முறையை பற்றி கூறுகின்றார். ஓங்காரத்தை பற்றி கூறும் பொழுது உரை ஓங்காரம், மந்த ஓங்காரம் ஆகிய பேசும் ஓங்காரம் இரண்டு, அவற்றுக்கு மானத ஓங்காரமாகிய பேசா பெரிய ஓங்காரம் முதல் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி மந்திரங்கள் உச்சரிக்கும் முறை மூன்றில் எது பயனை கொடுக்கும் என்றால் மூன்றுமே பயனை கொடுக்கும். வெறுமனே நாக்கால் உச்சரித்தால் கூட மந்திரங்களுக்கு மனத்தை அடக்கும் ஆற்றலே உண்டு என்கின்றார் வல்லற்பெருமான். அதனால் மந்திரத்தை இப்படி உச்சரித்தால் மட்டும்தான் நன்மை உண்டாகும் என்பதெல்லாம் இல்லை. மந்திரங்களை எப்படி உச்சரித்தாலும் அதற்குரிய பயன் உண்டு. எனவே எப்படியாயினும் தொடர்ந்து மந்திரங்களை உச்சரிக்க பழக வேண்டும். மெய்ப்படு நீ மந்திரத்தை உச்சரியா வாயுடையேன், என் போல தந்திரத்தில் கைத்தேர்ந்தவர் இல்லை என்று வல்லற்பெருமான் மந்திரம் உச்சரிக்காத நமது குற்றத்தை தனது குற்றமாக ஏற்று பாடுவார். எனவே நாமெல்லாம் மந்திரத்தை உச்சரிக்கும் வாய் உடையவராக வேண்டும். இதனால் நமக்கு மனம் அடங்கும், கர்ம வினைகள் நம்மை தாக்காமல் இருக்கும், மந்திரங்கள் நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாக்கும். வல்லற்பெருமான் பஞ்சாட்சரத்தை விளக்கும் பொழுது மந்திரத்தை உச்சரிப்பதால் உண்டாகும் பயனை பற்றி விளக்குகின்றார். வல்லற்பெருமான் கூறியதை வல்லற்பெருமான் கூறியவாறே பார்த்துவிட்டு பிறகு அதற்கான விளக்கத்தை காண்போம். சிவாய நம என சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஆதலால் மேற்குறித்த அக்கரத்தை மகான்கள் குழுவுக்குறியாக வரிவடிவாய் சுட்டினார்கள். இதை அக அனுபவிகள் தத்துவங்களை அறிந்து அனுசந்தானம் செய்வார்கள். சாதகர்களுக்கு நாவினால் உண்ணி கரணம் ஓய்ந்தால் தத்துவ அனுசந்தானம் செய்யக்கூடும். உலகிகள் நாவினால் உண்ண தங்கள் மனோரதம் சித்திக்கும். வகரவித்தை உடையவர்கள் மேற்படி அக்கரத்தின் உண்மையை பௌதீகம், லோகம், ஔஷதி, லவணம் முதலியவற்றில் சேர்த்து வகரத்தை முடிப்பார்கள். தகரவித்தை உடையவர்கள் அதுபோலவே அமைத்து கொண்டு தேகத்தை நீடிக்க செய்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார் வல்லற்பெருமான். மந்திரத்தை எப்படி சொன்னாலும் அதற்கு ஏற்ற பலன் உண்டு. அக அனுபவம் உடைய பக்குவர்கள் மந்திரத்தின் தத்துவங்களை அறிந்து அதனை இடைவிடாது சிந்தித்து அதன் தன்மையாகவே இருப்பார்கள். அருளியலை விரும்பி பயிற்சி செய்யும் சாதகர்கள் மந்திரங்களை நாவினால் கூறினால் கரணம் ஓயும், அதாவது மனம் அடங்கும். பிறகு அவர்கள் அந்த மந்திரத்தின் தத்துவத்தினை அறிந்து அதனை இடைவிடாது மனத்தில் சிந்திப்பதும் கைகூடும். உலகியல் நாட்டம் உடையவர்கள், உலகியல் போகங்களை விரும்புபவர்கள் மந்திரத்தினை நாவினால் சொன்னாலே அவர்கள் மனத்தில் எண்ணிய நன்மைகள் நடக்கும்.
வகரவித்தையாகிய தங்கம் செய்யும் விருப்பமுடையவர்கள் உலோகங்கள், பாஷாணங்கள் மற்றும் மூலிகைகளில் இந்த மந்திர ஆற்றலை செலுத்தி உலோகங்களை தங்கமாக வேதிப்பார்கள். அவ்வாறே தகரவித்தையாகிய தேகசித்தி செய்பவர்கள் மந்திரங்களை உச்சரித்து தேகத்தை நீடிக்க செய்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார் வல்லற்பெருமான். எனவே ஒரு மந்திரம் உச்சரிக்கும் நோக்கத்திற்கு ஏற்பவும் பக்குவத்திற்கு ஏற்பவும் உச்சரிக்கும் முறைக்கு ஏற்பவும் மாறுபடுகின்றது. முதன் முதலாக மந்திரத்தை உச்சரிக்க தொடங்குபவர்கள் மற்றும் குழந்தைகள் மந்திரத்தை நன்கு சத்தமாக பிறருக்கு கேட்கும்படி உச்சரித்து பழகலாம். பிறகு சிறிது நாட்கள் சென்ற பிறகு மந்திரத்தை முணுமுணுத்து உச்சரிக்கும் பக்குவம் ஏற்படும். இவ்வாறு பயிற்சி செய்து வரும்பொழுது மனமடங்கி மனத்திற்குள் மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்கும் ஆற்றல் உண்டாகும். பிறகு அந்த மந்திரத்தின் தத்துவத்தை அறிந்து அதன் தன்மையாக மாறுவதும் கைகூடும். நமது பக்குவத்திற்கு ஏற்றபடி நமக்கு எப்படி மந்திரத்தை உச்சரிக்கும் விருப்பம் உண்டாகின்றதோ அப்படி மந்திரத்தை உச்சரிக்கலாம். எந்த தவறும் இல்லை. அந்த முயற்சியே நாம் விரும்பும் பயனை கொடுத்துவிடும். இறுதியாக மனத்திற்குள் உச்சரித்து அதன் தன்மையாகும் ஆற்றலும் உண்டாகும். எனவே தேவையில்லாமல் பேசுதல், அரட்டை அடித்தல் போன்றவற்றை முற்றிலும் விட்டுவிட்டு மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து பழகுவது நமக்கு மிகுந்த நன்மை பயக்கும். கடவுள் வழிபாடு செய்யும் போது, தியானம் செய்யும் போது மட்டுமல்லாமல் வேலை செய்யும் பொழுதும், சமைக்கும் பொழுதும், சாப்பிடும் பொழுதும், பயணிக்கும் போதும் போன்ற எல்லா நேரங்களிலும் மந்திரத்தை உச்சரித்து பழக வேண்டும். மந்திரத்தினை இடைவிடாது சிந்திக்க வேண்டும் என்று வல்லற்பெருமான் அன்பர்களுக்கு வலியுறுத்தி கூறி வந்தார். அன்பர்களுக்கு அவர் எழுதிய கடிதங்களில் அதனை அதிகம் காண முடியும். வல்லற்பெருமான் கூறிய மந்திரங்கள் பற்றியும் அவற்றின் பயன் பற்றியும் வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.